கேள தேவதி நாதா காவல் புரியும் நல் தூதா துயமி கேள தேவதி நாதா தாயும் நீரே தந்தை நீரே தாயும் நீரே தந்தை நீரே தவிப்போர்க்கு உபகாரி நீரே தவிப்போர்க்கு உபகாரி நீரே காவல் புரியும் நல் தூதா துயமி கேள தேவதி நாதா அம்மா நீ சொன்ன உங்க பேர் என்ன? என் பேர் ராசகன். ராசகன் எந்த ஊரு? திருச்சிலயா. திருச்சில வியாபாரம். அது எங்க இருக்கு? இங்க எப்படி உங்க பேர் என்ன? எப்படிங்க கொண்டு வந்தீங்க? நான் வந்தது இல்ல பாரு. நான் வந்திருக்கேன். உங்க பேர் என்ன நடந்துன்னு சொல்லுங்க. मेकल பிட்டவே உயிர் போச்சு நல்லா உயிரை கொடுத்துட்டாரு அரை உயிரை தம்பாங்க நான் பாப்பாச்சுங்க உங்க புள்ள நான் உங்க புள்ள உங்க பச்சை புள்ள அப்படியே செஞ்சு வாடாங்க அது ஏதோ மெழுதிரி எல்லாம் அணைச்சி சத்தியம் பண்ணாங்க ஆமா அம்மா சேவத்தியர்ல இல்ல அங்க போய் மெழுதிரி அமத்தல சேவத்தியர்ல இல்ல கொடி மரத்துல கொடி மரத்துல 5 நிமிஷம் இனிமே வர மாட்டேன் சத்தியம் பண்ணுங்க அங்க போய் போச்சு இது வந்து மூணு எந்தெந்த என்னமா அது எனக்கு சொல்ல தெரியல அது என்ன காரணம்னு சொல்றேன் அந்த மணி அடிப்பாங்க வரணும் மணி उपड़ा मर मुड़ी नंबिक तलरा
அப்படி வந்து படுத்து கிடந்தாரு. ஐயோ, நம்ம கிட்ட ஒரு ஆம்பளை இல்லையே, யாரோ ஒரு ஆம்பளை அவங்க படுத்து கிடக்கே அப்படி திரு திரு மூச்சு பாரு. எனக்கு ஒண்ணுமே தெரியல, அதோட முடிச்சுட்டு வெள்ளை வெள்ளையா தும்ப மலரா படுத்து கிடந்தாரு என் கிட்ட வந்து. அதோட நான் அப்பயே அவரு அந்த அம்மா அம்மாட்ட கேட்டேன், பெரிய ஆளுகிட்ட, அது சாமி தான் அவங்க கொண்டு படுத்துட்டாங்க அப்படின்ட்டாரு. சரி, அந்த மிக்கலாண்டு வேண்டுதல்னால கடவுள் பெரிய நன்மையை செஞ்சிருக்காரு. இப்போதான் அவருக்கு நன்றி சொல்லணும். ஜோசப் ராஜ் நல்லா படி, படிச்சு நல்ல பெரிய ஆளா வந்தாதான் அது ஒரு சாட்சி. குலதெய்வம் மாதிரி கடவுள் உங்களை நல்லா ஆசீர்வதிப்பார்.